கடைசி கால ஊழியங்கள் வழங்கும் அர்ப்பணிப்பின் தேவன் பேசுகிறார் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா மகிமும் உண்டாவதாக தேவன் நல்லவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த ஜாய் டிவி வழியாக மறுபடியும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு பாராட்டின அவருடைய கிருபைக்காக அன்புக்காக நான் தலை வணங்கி தேவனை மகிமைப்படுத்துகிறேன் கத்தர் கணம் அடைவாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஹாலே லூயா சந்தோஷமாக இருக்கீங்களா கடலை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம் சந்தோஷமாக இருக்கீங்களா ஹலை லூயா ஆண்டவர் தாமே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காணும்படி ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் கத்தருக்குள்ளே எண்ணுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் தேவன் நல்லவர் தேவன் தம்முடைய அநாதி சித்தத்தின்படி அவருடைய மகா கிருபையின்படி இந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் அவர் யாராருக்கெல்லாம் பேசணும்னு சொல்லி சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்களோடு கூட தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி தலைப்பு டைட்டிலில் ஒரு பேரை பார்த்துருப்பீங்க அது என்ன பேரன்னா அர்ப்பணிப்பின் தேவன் பேசுகிறேன் என்பதாக அந்த பேரை பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் சிந்திப்பீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அர்ப்பணிப்பின் தேவன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே இரவு நேரத்திலே ஆண்டவராகி கத்தறிந்த இந்த வார்த்தை மூலமாய் சொப்பனத்திலே என்னோடு கூட பேச இடைப்பட்டார் அர்ப்பணிப்பு வாழ்வை குறித்து என்னோடு கூட பேசினார் அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது இந்த பெயரை சொல்லி இந்த நாமத்தை சொல்லி பாவியான என்னோடு கூட பேசினார் என்பது தான் அடையாளமாக தான் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பெயரே வைக்கும்படி தேவன் நம்மை வழிநடத்தினார் ஆகவே தான் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து இந்த ஜாய் டிவியில் அர்ப்பணிப்பின் தேவன் பேசுகிறேன் என்பதாக ஒரு தலைப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம் அர்ப்பணிப்பின் தேவன் பேசுகிறேன் நான் அது ரொம்ப நாளாக அந்த நாள் முழுவதும் சிந்திச்சு கொண்டே இருந்தேன் தேவனியை இந்த பேரில் நம்மோடு கூட பேசணும் என்பதாக ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்கணும் சொல்லி ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்புக்கு நேராக தன் வாழ்க்கை நாம் நடத்தப்பட வேண்டும் என்று தேவன் என்னோடு பேசி இடைப்பட்டார் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவ ஊழியக்காரர்களுக்கும் அழைப்பு வித்தியாசப்படும் வல்லமை வரங்கள் வித்தியாசப்படும் எத்தனையோ காரியங்கள் அவங்களுக்கு தன்மையில் வித்தியாசப்படும் ஒவ்வொரு தேவனுடைய மனுஷ வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு விதங்களிலே தன்னை தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் உதாரணத்துக்கு சொல்வமானால் மோச இடத்திலே தேவன் தன்னை வெளிப்படுத்தின விதம் வேறு விதமாக இருக்கும் ஆபிரகாம் இடத்துல தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்தின விதம் வேறு மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு நாம் பார்ப்போமானால் ஆதியகம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிமானால் ஆபிரகாம் இடத்துல தேவன் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு உத்தமனாயிருந்து நடந்து கொண்டு இருன்னு சொல்லி ஆதியாக புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம் தேவனே தன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதாக அதே சமயம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தேவ சமூகத்தில் வெளிப்பாடுகளை பெற்று தேவன் யார் என்பதை அவர் ஒரு பேரை சொல்றாரு இந்த தேவன் தன் வெளிப்படுத்தி காண்பிக்கல தேவன் தன் யாருன்னு சொல்லலை ஆனால் ஆபருகாமே சொல்கிறாரு தேவன் இன்னார் தேவன் யார் என்பதாக அதை குறித்து வாசிப்போமான வசனத்தில் ஆதியாகும் புஸ்தகம் இருபத்தி ரெண்டு பதினாலு ஈசாக்கு கேட்பார் ஆட்டுக்குட்டி எங்கேன்னு சொல்லி அதற்கு பதிலாக ஆபருகம் சொல்லுவார் பாருங்கள் இருபத்தி ரெண்டு பதினாலு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் பார்த்தீங்களா ஏகோவா ஈரே அதனாலே கத்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் அதாவது தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கலை தேவன் தன் யாருன்னு சொல்லலை ஆபிரகாமுக்கு வந்து வெளிப்பாட்டினாலே தேவனுக்கு ஒரு பெயரை புது பெயர் அவர் சொல்கிறாரு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் ஏகோவா ஈரே இப்போ நம்ம அவர் துதிக்கிறோம் பாடல் பாடுகிறோம் அந்த நாமம் அந்த மகிமை அவருக்கு வந்து வெளிப்பாட்டினாலும் சொல்கிறாரு ஸோ தேவனும் தேவ ஜனங்களுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறாரு தேவ ஜனங்களும் புதிய நாமத்தினால் புதிய வல்லமையினால் புதிய மகிமையினால் தேவன் யார் என்பதையும் இவங்க புதிய நாமத்தை சொல்லி தேவனை புகழ்ந்து பாடலாம் என்னை காப்பாற்றுகிற தேவனே என்னை வழிநடத்துகிற தேவனே என்னை போஷிக்கிற தேவனே என்னை பராமரிக்கிற தேவனே என்னை பத்திரமாய் காக்கிற தேவனே ஒவ்வொரு விதங்களில் நீங்கள் போகிற வாழ்க்கை சூழ்நிலையில் தேவன் குறித்து உங்களுக்கு வெளிப்பாட்டை பர்சத்தாவியானவர் கொடுக்கக்கூடும் அல்லது தேவன் தான் யார் என்பதை கூட புதிய நாமத்தினால் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் வெளிப்படுத்தக்கூடும் ஆகவே கடந்த ஆண்டு ஒரு இரவு நேரத்தில் தேவன் அவர் தனக்கு வெளிப்பாட கொடுத்தார் அர்ப்பணிப்பின் தேவன் பேசுகிறேன் என்பதாக இந்த வார்த்தை லிட்ரலா என்னுடைய சொப்பனத்திலே என் காதலை கேட்டது அந்த நாள் முழுவதுமே அந்த வார்த்தையை நான் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தேன் தேவன் ஏன் இந்த வார்த்தை மூலமாக பேசணும் இது வேதத்திலே இல்லையே ஏன் இந்த வார்த்தையை பேசணும் என்பதாக சிந்திக்கும் பொழுது தேவன் வழிநடத்தினார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று ஒன்று தீமத்திய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தேவாதி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதாக மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு ராஜாவுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நான் தியானம் பண்ணும் பொழுது அதை நினைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அவருடைய ஊழிய வாழ்க்கை அவருடைய ஜப வாழ்க்கை அவருடைய அற்புதமான வாழ்க்கை அவருடைய குணநலங்கள் எவ்வாறு நம்ம தேவ பிள்ளைங்க மனுஷங்க வாழணும் என்பதற்கு தன்னை எவ்வாறு அர்ப்பணித்தார் என்பதை குறித்து நான் யோசிக்க சிந்திக்க ஆரம்பித்தேன் தேவ ஜனமே தேவ பிள்ளையே தேவாதி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது அவர் தன்னை தேவனுக்கு எவ்வளவாய் அர்ப்பணித்தார் அர்ப்பணித்தார் இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியம் என்னை அசைக்க ஆரம்பித்தது இருபத்தி ஓர் ஆண்டு காலமாக இந்த ஊழித்தை நிலைத்து பிரசங்கத்தை செய்ய தேவனுக்கு கிருபை கொடுத்தார் அந்த அர்ப்பணிப்பு ஜீவியத்தை நான் வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் நம்மளால் கிட்டக்கூட போக முடியலையே என பல முறை நான் பிரமித்தது உண்டு ஆச்சரியப்பட்டது உண்டு கண்ணீர் விட்டது உண்டு என்ன ஒரு அர்ப்பணிப்பு தேவகுமாரன் வாழ்க்கையில் அதுலேருந்து தொடர்ச்சியா இன்னும் நாம் நம்மை அர்ப்பணிக்கணும் அர்ப்பணிக்கணும் சொல்லி அதிகாலை தொடங்கி இருட்டோடு எழுந்து தேவனுக்கு தன்னை எவ்வளவாய் அர்ப்பணித்து தேவகுமாரன் தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் அதில் ஒரு அர்ப்பணிப்பு அநேக தேவ ஜனங்களுக்கு காலையில் நம்ம தூங்குறோமே அவர் வேதனைப்படுத்துகிறோமே அதில் ஒரு அர்ப்பணிப்பு இன்னும் நம்ம செய்யணும் சொல்லி இரவு நேரத்திலாம் ஜெபிக்கிறார் மலை மேலே போனா இரவு முழுவது ஜபம் பண்ணி காலையில வந்து தம்முடைய சிஷு தெரிந்து கொள்றாரு பன்னெண்டு அப்போஸ்தரில் தெரிந்து கொள்றான்னு சொல்லி ஊக்கால வாசிக்கிறோமே காலை ஜபம் இரவு ஜபம் எப்பொழுது பார்த்தாலும் ஜபம் அற்புதத்தை செய்யும் பொழுது கூட ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒவ்வொரு விதங்கள்ல செய்கிறார் பாருங்க என்ன ஒரு அர்ப்பணிப்பு தேவன் எதை காண்பிக்கிறாரோ அதையே என்று தான சுயமும் செய்வதில்லையா ஒரு குளத்துக்கிட்ட போனாருன்னா யாரை சுகமாக்கணுமோ ஒருத்தனை வாட்டமே சுகமாக்கிட்டு வரார் என்ன ஒரு அர்ப்பணிப்பு ஒரு கூடுநருக்கு பார்வை அளிக்கிறேன்னா அந்த உமிழ்ந்து சேற்றை உண்டாக்கி அந்த பிராசி சுகம் ஒருத்தனைக்கு பார்வையடையவையாக உனக்கு சுகம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடுவது அப்படிப்பட்ட சுகம் லாசுர் மறுத்த பொழுது தேவன் அவரை வழி வரைக்கும் அங்கேயே காத்திருந்து நான்கு நாள் கழித்து வந்து லாசுருவே வெளியவான ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கை முழுவதும் பாருங்களேன் மூன்று வருஷம் ஊழியன் தான் நம்ம இன்னும் படிச்சு தான் இருக்கிறோம் படிக்கிறோம் 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 என்ன ஒரு அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பின் தேவன் பேசுகிறேன் என்று தேவன் ஒரு எனக்கு கொடுத்தார் ஸோ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கமே தெய்வ ஜனங்கள் தேவ சபைகள் தேவனுடைய மக்கள் கத்தருடைய பிள்ளைகள் இந்த பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தேவனுக்கு நீங்கள் நாம் இன்னும் அர்ப்பணிங்க சொல்லி தேவன் விரும்புகிறார் உன் அர்ப்பணிப்பு ஜீவித்து குறித்து இந்த நிகழ்ச்சி உன்னோடு கூட பேசும் என்பதில் சந்தேகமே கிடையாது தேவன் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் கத்தர் ஊழிக் மூலமாக இடைபட்டு பேசுகிறார் அது ஏன் பேசுகிறார்னா சபைக்கு தெரிவிக்க தேவ ஜனங்களே தேவ சபைக்கு நேராக வழிநடத்தப்பட தேவ அர்ப்பணிப்புக்கு நேராக வழிநடத்தப்பட தேவன் அர்ப்பணிப்பிலே பிரியப்படுகிறவர் பிரதிஷ்டையின் வாழ்க்கையிலே பிரியப்படுகிற தேவன் பிரித்தெடுத்து வாழ்கிற வாழ்க்கையில தான் தேவன் நம்மை கொண்டு போகணும்னு சொல்லி விரும்புகிற கத்தர் உலகத்தோடு போக தேவன் ஒரு நாளை விரும்ப மாட்டார் பாவத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வதற்கு தேவன் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார் அவருக்கு பொறுத்த மட்டில தான் சாட்சி அவர் போன பாதையில அடிச்சுவடுகளை நாம் நீங்களும் நானும் பின்பற்றி போகணும் என்பதுதான் தேவனை பொறுத்த மட்டில ஒரே கணக்காக இருக்கும் தேவ சபையே நான் சொல்றதை கவனிங்க தேவனாக கத்தெடுத்திருந்து இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உன் அர்ப்பணிப்பு ஜீவியும் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது தேவன் உன்னோடு கூட என்ன காரியத்தை குறித்து பேசி இருக்கிறார் அல்லது நீ தேவனை பார்த்துக்கப்படும் முழு என்ன வெளிப்பாடு உனக்கு இருக்கிறது ஆதிகம் புஸ்தகம் முப்பத்தி மூணு இருபது நான் நினைக்கிறேன் யாக்கோபு ஆதி ஆகம் புஸ்தகம் முப்பத்தி மூணு இருபதில் சொல்கிறாரு பாருங்கள் எல் ஹெல்லோஹேன்னு சொல்லி ஆகாட் சொல்கிறாங்க ஆதி ஆகம் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூணு சொல்கிறாங்க நீரனை காண்கிற தேவன் என்பதாக அவர் நம்மை காண்கிற தேவன் வெளிப்பாடு அவர் நம்மை கவனிக்கிற தேவன் வெளிப்பாடு எல் ஹெலோஹே இரு பரிவாரங்களோடு ஆசிர்வித்த தேவன் வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு வந்தது ஒரு வெளிப்பாடு ஆனால் தேவன் உங்களோடு கூட தன்னை எவ்வாறு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் ஒவ்வொரு விதங்களில் ஒவ்வொரு சமயங்களில் தேவன் உங்களோடு கூட பேசக்கூடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவப்பிள்ளையே ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் உன் அர்ப்பணிப்பு ஜீவியும் எவ்வாறு இருக்கிறது தேவனுக்கு முன்பதாக உன்னை அழைத்தாரே உன்னை தெரிந்து கொண்டாரே உனக்காக சிலுவில உயிரியை கொடுத்தாரே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீ எவ்வாறு உன்னை அர்ப்பணிச்சிருக்கிற உன் நோக்க எதை நோக்கி பிரயாணிக்கிறது உன் பாதைகள் எதை நோக்கி நகர்த்தப்படுகிறது நீ எதை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த நாள் நீ எவ்வளவா தேவனுக்கு உன் அர்ப்பணிச்சிருக்கிற இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் நீ எவ்வளவா தேவனுக்கு ஒன்று அர்ப்பணித்து இருக்கிற என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஊழியங்கள் எல்லாமே தேவனுக்காக தாங்க இவ்வளோ பிரயாசம் எதிர்க்கு இவ்வளோ டிவி நிகழ்ச்சிகள் எதிர்க்கு எல்லாம் எப்படியாச்சும் தேவ ஜனங்கள் தேவனை சந்திப்பதற்கு அவங்க ஆயத்தை படணும் அவங்க தன்னை அர்ப்பணித்து கொள்ளணும் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் நம்ம அதை விட்டு பின்வாங்கக்கூடாது ஏதாவது விதத்தில் தேவன் இவைகளை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கார் என்றைக்கோ டிவி நிகழ்ச்சியிலாம் நமக்கு வருமானம் இயங்குகிற நாட்கள் உண்டு காலங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த எல்லாம் வழிவாசல் திறந்து கொடுத்துருக்கார் இந்த சந்தர்ப்பங்களை தேவன் நமக்கு திறந்து கொடுத்துருக்கார் ஏன் தெரியுமா உங்களை ஆயத்தப்படுத்த தேவன் உங்களை தெரிந்து கொண்டு உங்கள் அர்ப்பணிப்பு ஜீவியத்தில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே சகோதரியே உன் அர்ப்பணிப்பு ஜீவியத்தை நீ இன்னும் சரி செய்ய வேண்டும் அல்லது முன்னேற்றம் அடைவதற்கு நீ ஒப்பக்கூடும் என்று கத்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் கத்தர் நல்லவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய இறுதியை துடிப்பை இன்னைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க ஒரு ஊழைக்காரர்களோட ஏன் இதை பேசணும் நிகழ்ச்சியில் போய் சொல்லணும் ஏன் தேவன் வழி நடத்தணும் அவர் இன்னும் அநேக தேவடைய பிள்ளைகளை அவருக்கு ஏற்றா போல அவர் விரும்புகிறபடி அவர் நினைக்கிறபடி உன் அர்ப்பணிப்பு ஜீவியும் மாற்றமடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த கேட்க அருமையான சகோதரனே உன் அர்ப்பணிப்பு ஜீவியையும் இன்னும் தேவனுக்கு அது முழுமையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அர்ப்பணிப்பு தேவன் பேசுகிறேன் என்பதாக தேவன் நம்மோடு கூட நிகழ்ச்சி மூலமாய் கொண்டிருக்கிறார் இந்த ஜாய் டிவி வழியாக உதாரணத்துக்கு கடந்த வாரத்தில் நான் பார்ப்போமானால் அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன் பூரணத்தை நோக்கி அர்ப்பணிக்கணும் என்பதை தலைப்பில் அந்த பிரசங்கத்தை நான் பண்ணியிருப்பேன் யூடியூப்பில் போனீங்கன்னா ரெஃபரண்ட் ஆர் ரமேஷ் டானியல்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும் இந்த செய்தியை கேளுங்கள் எல்லாருமே வளர்ச்சி அடுத்து கொண்டே போனாங்க பாருங்கள் வளராதவங்க பைபிளில் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க முன்னேறினே போனாங்க நான் கடந்த வாரத்தில் சொன்னேன் அந்த செய்தியை சுருக்கமாக சொல்கிறேன் அப்போ நாங்கள் யோவான் சீஷராக இருந்து யோவான் புஸ்தகத்தை எழுதினார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்போஸெலாம் நிருபங்கள் எழுதினார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திவ்ய வாசகனாக மாறி வெளிப்படுத்த விசேஷம் எழுத ஆரம்பித்த ஒரு பூரணத்துக்கு கடந்து போனாங்க பாருங்கள் அப்போ பவுல் வாழ்க்கையிலும் சரி யோவான் வாழ்க்கையிலும் சரி தேவகுமாருடைய படிகளை பார்த்தீங்கன்னா பூரணத்தை நோக்கி தான் கடந்து போனாங்க பூரணம் நீ முடிக்கும்போது எப்படி அழைக்கப்பட்டியோ அப்படி இருக்கக்கூடாது என் சகோதரனே என் சகோதரியே நீ அழைக்கப்பட்டு பத்து வருஷம் ஆச்சு வைத்துக்கொள்ளுங்க ரசிக்கப்பட்டு இன்றைக்கி நீங்கள் அப்படியே இருக்கீங்களா தேவை சித்தம் அல்ல உன் வாழ்க்கையில் எங்கே மிஸ்டேக் இருக்கும்னு அர்த்தம் உனக்கும் தேவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் நீ அழைக்கப்பட்டதுக்கும் இன்றைக்கும் எவ்வளோவோ மாற்றம் அடைஞ்சிருக்கணும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரிகா பாலா ரியந்தா ராபா லாபா ஷந்தா ராபா ல பா தேவன் அழைத்தார் அழைக்கப்படும் பொழுது கீழ்ப்படுதலோ அழைத்தார் கீழ்ப்படுதல் எதிர்பார்த்தாரு தெய்வ நாமக்கம் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் ஆதாமையா அவர்கள் எதிர்பார்த்தது கீழ்ப்படுதல் பழத்தை சாப்பிடாதீங்க அவ்வளோதான் கீழ்ப்படியாமல் போனாங்க இன்றைக்கு எல்லாம் அனுபவிக்கிறோம் சின்ன கீழ்ப்படுதல் மூலம் தாங்க ஆசீர்வாதம் நம்ம கடந்து வரோம் கேள்வி கேட்காம கற்றுக்கு கீழ்ப்படையணும் அவ்வளோதான் அவருக்கு ஒரு கீழ்ப்படிதல் புறப்பட்டு வா கீழ்ப்படுதல் பாருங்கள் முடிவு நேரத்தில் அந்த கீழ்ப்படிதல் பூர்ணம் அடைஞ்சது பாருங்கள் ஒரு ஏகசுதன் ஒரே புத்திரன் பலியிடுன்னு கத்தர் கேட்டார்னா பலி இடுவதற்கு புறப்பட்டு போய் ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க என்ன ஒரு கீழ்ப்படுதல் பாருங்க கீழ்ப்படிந்த சின்ன ஒரு கீழ்ப்படுதல் ஆரம்பிச்சு பூரணமான கீழ்ப்படுத்த ஒப்பு கொடுத்தாருங்க புதிய ஏற்பாட்டில் தேவகுமார்னு சொன்னார் ஆபுர்காம் மடி பாரதேசி அல்ல லூயா அப்படி சாட்சி இருக்கணுங்க ஸ்டார்டிங்கில் கீழ்ப்படிஞ்சாங்க ஆபுர்காம் அவர் முடிவில் பாருங்க ஒரு புத்துன்னு கொடுத்தாரு காத்திருந்து காத்திருந்து எழுபத்தி ஐந்து வயதில் வாக்கு பண்ணி இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்து கொடுத்த பிள்ளைய கத்தர் கேட்டார்னா கொடுத்தாரு என்ன ஒரு கீழ்படுதல் அதுக்கு பிறகு எந்த சோதனை இல்லை ஏன்னா எதையும் ஆபருகம் கொடுப்பாரு கீழ்ப்படிவாரு தேவன் நினச்சிட்டாருங்க இவன் கீழ்படிவான்னு தேவன் உங்களை குறிச்சுன்னு நினச்சிட்டாருனா அதாங்க உங்களுக்கு குறிச்சி சக்சஸ் அதிகாலை எழுந்துக்க முடியலையே நம்மளால ஒருத்தனை மன்னிக்க முடியலையே அதை மறக்க முடியலையே டிவி செல்ஃபோனை வெறுக்க முடியலையே எவ்வளோ காரியம் நம்ம இந்த காலத்தை செஞ்சு வர பாருங்க அழைக்கப்பட்ட ஆபிரகாம் முடிவிலே மகிமையாக மறித்து புதிய ஏற்பாட்டில் தேவகுமாரன் சொல்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கை பூர்ணப்பட்டுச்சுங்க உங்கள் வாழ்க்கை பூர்ணப்பட்டிருக்கா இன்றைக்கு தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லுவார் சின்ன கீழ்ப்படுதலை ஆரம்பித்து படிப்படியாக படிப்படியாக அதிகமாக அந்த இந்த கீழ்ப்படுத்த வாழ்க்கையில் பெருகினே போக தன் அர்ப்பணித்தார் ஆபிரகாம் அவர் வாழ்க்கையில் சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சு பாருங்கள் ஆனால் ஒரு சமயம் வரும்பொழுது அதெல்லாம் அவர் மாற்றிக்கொண்டா அதெல்லாம் விட்டுட்டாருங்க உங்கள் வாழ்க்கை பூர்ணத்தை நோக்கி கடந்து போகணும் மோசையை அடுப்புமானால் அழைக்கப்படும் பொழுது நாற்பது வருஷம் அரண்மனையிலேயே இருந்தார் தேவ ஜனம் தெரிந்து கொண்ட பிறகு நாற்பது வருஷம் மாமனாருடைய ஆட்டை அவர் மேய்த்து கொண்டிருந்தார் தேவன் சந்தித்த பொழுது வனாந்திரத்தில் தன்னை எவ்வளவா கீழ்ப்படி ஒப்பு கொடுத்தார் கவனிச்சு கொள்ளுங்க அரணமனை வாழ்க்கையை விட்டுட்டார் தேவன் சத்தியத்தை கேட்டு வனாந்திரத்தன் வாழ்க்கையை வழிநடத்து ஒப்பு கொடுத்தார் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துச்சுங்க ஆனால் பூரணத்தில் கடைசி நேரத்தில் தேவன் அவரை கைவிடலை புதிய ஏற்பாட்டிலே மறுப மலையிலே கத்தர் மோசையை கொண்டு வந்து நிறுத்தினாருங்க மோசே மோசே தான் ஜனங்களுடைய டென்ஷனில் பதட்டத்தில் கண்மலையை பார்த்து பேச சொல்லும்பொழுது கோழில் அடித்தார் தேவன் மனசாப்பட்டார் ஆனால் முடிவில் அவருடைய இறக்கம் அவருடைய ஜபம் அவருடைய காரியத்தை வைத்து தேவனே அவர் அடக்கம் பண்ணி புதிய ஏற்பாட்டில் மோசையை கொண்டு வந்து அந்த மேல் நிறுத்தி அவரை பார்த்து கொள்ளுங்க வாழ்க்கையில் பூர்ணத்தை நோக்கி கடந்து போகிறேன்னா கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியம் நீ அழைக்கப்பட்ட நிலைமையில் நீ இருக்கக்கூடாது நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவன் இந்த வாரம் உன்னோடு கூட பேசினாரா இன்றைக்கு ஏதாவது தேவனோடு பேசியிருக்காரா இந்த மாதத்தில் பேசியிருக்காரா ஏதாவது விதத்தில் சொப்பனம் மூலமாக தரிசனம் மூலமாக வெளிப்பாட்டுகள் மூலமாக உங்களுடைய உங்கள் ஊழிகாரங்கள் மூலமாக வசனங்கள் மூலமாக தேவன் உன்னோடு என்ன பேசினார் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கத்தர் தினந்தோறும் உங்ககிட்ட பேசுவது அந்த உலகத்தில் பெரிய பாக்கியம் எப்பொழுது பார்த்தாலுமே நம்ம தேவைகளுக்காக காரியங்களுக்காக ஆசிர்வாதங்களுக்காக மட்டுமே தேவனை தேடி தேடி சபைக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோமே தேவனே நான் எவ்வாறு இன்னும் அர்ப்பணிக்கணும் என்னோடு கூட பேசுங்க நான் இன்னும் எந்த அளவுக்கு மாற்றம் அடையணும் என்னோடு கூட பேசுங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா எனக்கு அந்த மனுஷன் இப்படி செஞ்சான் இந்த மனுஷன் இப்படி செஞ்சான் நான் அப்படி போய் கொண்டிருக்கிறேன் எனக்கு இவன் சரியில்லை அவன் சரியில்லை இவன் எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணா இவன் எனக்கு குழி வெட்டனா எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு நான் எங்கே போவேன் எனக்கு யார் இருக்கிறான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுருங்க இன்றி நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லா மனுஷனையும் மறந்துடுங்க ஆபத்து நேரத்துல எந்த மனுஷனும் உதவி செய்ய மாட்டாங்க மனுஷன் நேசிங்க நம்பாதீங்க மனுஷன் நம்பிக்கை மனுஷன் நம்பிக்கை வச்சு வாழாதீங்க கத்தரை நம்புங்க கத்திர தேடுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க சத்தியத்தை கேட்பதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் அவர் சமூகத்துக்கு போங்க அவரை நாடுங்க அவரை தேடுங்க மனிதர்களின் நேரத்தை செலவு பண்ண நிறுத்துங்க வீண் வார்த்தைகளை பேசி 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 செல்போன்லயும் மற்ற காரத்து பேச நிறுத்துங்க நான் உங்களுக்கு சொல்றேன் மனிதர்கள் நேசுங்க அன்பு காட்டுங்க ஊழியம் பண்ணுங்க நம்பிடாதீங்க நம்பிக்கையை வச்சு காரியத்தை செஞ்சிடாதீங்க ஒரு நாள் எல்லாருமே உங்களை கை விட்டுருவாங்க இந்த உலகம் உங்களை கை விட்டுரும் எல்லா மனுஷன் கை விட்டுருவாங்க கூட பிறந்தவங்களும் யார் வேணுமெல்லாம் சரி உங்களை கொள்ள மாட்டாங்க உங்களுக்கு ஒரு நாள் விடுவாங்க நீங்கள் ஆராதிக்கிறவங்கள் தேவன் ஒருவர் மட்டும்தான் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை ஒரு நாள் விட்டு விலகவே மாட்டார் நீங்கள் படிக்கிற கண்ணீர் உங்கள் இதய துடிப்பு நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை எல்லாருக்கும் தெரியும் அவர்கிட்ட போங்க நான் இங்கே சொல்கிறேன் கவனிங்க இந்த நாட்களில் சத்துரு தேவ ஜனங்களை குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் கூட ரெண்டு மணி நேரம் கூட அவன் தனியாக உட்கார்ந்து தனக்காக தன் அர்ப்பணிப்புக்காக தன் கீழ்ப்படுதலுக்காக தன் காரியங்களுக்காக அவன் ஜபம் பண்ணுவது கிடையாது நீ உன்னை கொள்ளாத பட்சத்தில் பறலகத்துக்குள்ளே போவது என்பதெல்லாம் நடக்குமா நடக்கிறது தெரியாது தேவன் மகா பரிசுத்தமான ஒரு தேவன் ஆராதிக்கிறோம் தன்னை குறித்து ஒவ்வொருவனும் தேவனுக்கு கணக்கு ஒப்பிவிப்பான் என்று பார்க்கிறோம் நடந்ததையோ தேவன் விசாரிப்பார் என்று பார்க்கிறோம் உன்னை குறித்து உன் தேவன் என்ன சொல்லுவார் நீ உன் தேவனை குறித்து என்ன சொல்லுகிறாய் இதுதான் காரியம் ஆபிராம் இடத்துல தேவன் சொன்னார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபர்காமே எனக்கு முன்பதாக எப்படி நடத்தமா இருந்துகோ முடிச்சு போச்சு கதை ஆபிரகாம் தேவன் வெளிப்பாடு சொன்ன நீ எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவரே தேவன் பார்த்து கொண்டார் தேவனை பற்றி உன் காரியம் என்ன உன்னை பற்றி தேவன் என்ன சொல்லுவார் தேவனுக்கு பயந்து பல்லாப்புக்கு விலகிற பூமியில் இவனை போல ஒருவனும் இல்லை என்று கத்தர் யோகபத்தி சாட்சி சொன்னார் அந்த சாட்சியை நிரூபிக்கத்தான் தேவன் சத்துரு அனுமதி கூடும் அதை தேவன் செஞ்சு முடிச்சாருங்க அப்போ சொங்க பவுல் வாழ்க்கையிலே பாருங்க ஒரு வெளிச்சம் வந்தது வெளிச்சம் உதிக்குது அவர் மேலே அங்கிருந்து ஆரம்பிச்சாருங்க இம்மிடியேட்டா ஜோமண்ணார் இம்மிடியா தன் வாழ்க்கை கஷ்ட ஒப்பு கொடுத்தார் முடிக்கும் போது சொன்னார் நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்தே இது முதல் நீதியின் கிருடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மட்டுமல்ல கத்தராக இயேசு கிறிஸ்துடைய பிரசனத்தை விரும்புகிற யாவருக்கும் அது கொட்ட கொடுப்பார்னு சொன்னாருங்க சாதாரண வெளிச்சத்தில் ஆரம்பித்து கத்தரை நீர் யார் அறிந்து கொண்டு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னு கேட்ட பிறகு இம்னியட்டாக மூன்று நாட்கள் ஜோ பண்ணி வெளிப்பாடை தரிசனங்களை பெற்று தனித்து போய் தேவ சமூகத்தில் காத்திருந்து முடிவில் சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடிச்ச எனக்கு நீதின் கிருடம் கத்தர் வைத்திருக்கிறார் அந்த கிரீடத்தை இங்கிருந்து வெளிப்பாடாக பார்த்துருக்கிறாரு உன்னை குறித்து உன் பேரை குறித்து உன் வாழ்க்கை குறித்து உன் எதிர்காலத்தை குறித்து கத்தர் பேசுவது என்ன உன் முடிவு எதை நோக்கி கொண்டிருக்கிறது அன்பு சகோதரனை அன்பு சகோதரியே உன் பாதை எதை நோக்கி பிரயாணிக்கிறது ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோட அர்ப்பணிப்பை நீங்கள் தியானம் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்ளுகிறேன் இயேசு ராஜாவுடைய அர்ப்பணிப்பை புதிய ஏற்பாட்டில் தியானம் பண்ணுங்களேன் அவருடைய குணத்தை பாருங்கள் அவருடைய கேரக்டர் பாருங்கள் அவருடைய சுவாபத்தை பாருங்கள் அவருடைய நடக்கையை பாருங்கள் வேறு ஒன்று பார்க்காதீங்க இந்த காலத்தில் தப்பு தப்பாக சபைகளை குழப்பிற உபதேசங்கள் வந்தாயிடு நீ என்ன பண்ணாலும் உனக்கு கிருப உன்னை தாங்கும் நீ என்ன செஞ்சாலும் அந்த ரச்சிப்பு சீட்டு இருக்கு நீ பரவத்துக்கு போயிடுவேன் நம்பாதீங்க கள்ள உபதேசத்தை நம்பாதீங்க வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க ஒன்று ஆத்துமா பர்சுத்தம் அடைய நீ தேவனுக்கு முழுமையாக ஒன்று ஒப்பு கொடுத்து தான் ஆகணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு முன் மாடல் முன் மாதிரி இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது அவர் கவனித்து பாருங்க அவர் நோக்கி பாருங்க அவர் எப்படி வாழ்ந்தார்னு பாருங்க அவர் எப்படி ஜெபம் பண்ணார்னு பாருங்க தன்னை காட்டி கொடுக்க வந்தவனை கூட சிநேகிதனே முத்தத்தின் ஆளையாப்பா என்னை காட்டி கொடுக்குற அப்படி சொன்னாருங்க மருதளிச்சு போனார் பேதுரு அவர் தேடி போய் அன்பு கூர்ந்தார் நீ என்னை நேசிக்கிறாயா அன்பு கூர்ந்தாருங்க பேரு வாழ்க்கையும் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் நான் கடந்த மாதிரி சொல்லியிருப்பேன் மருதெழுத்து தாங்க ஆனால் முடிக்கும் போது என்னை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ மாதிரி நேர சிலுவை அறியாதீங்கப்பா தலைக்கீழே அறிங்க தன்னை ஒப்புக் கொடுத்தாருங்க பேதரு தைரியமா கத்துறக்காக தன் ஜீவன் ஒப்பு கொடுத்த அவருக்கு தெரியும் இங்கே மறுச்சேன்னா அங்க போய் நான் கண்ணை திறப்பேன் என்பதாக உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு பூர்ணத்தை நோக்கி நீ கடந்து போகிறாயா உன் ஜீவத்தை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறாயா ஜப ஜீவத்துக்கு ஒன்று அர்ப்பணிச்சிருக்காயா பரஸ்த வாழ்க்கைக்குன்னு ஒன்று அர்ப்பணிச்சிருக்காயா வேதத்தை வாசிப்பதில் அர்ப்பணிப்பு இருக்கா தேவனுக்கு ஊழியம் செய்வதில் அர்ப்பணிப்பு இருக்கா உன் குடும்பத்தை நடத்துதலும் அர்ப்பணிப்பு இருக்கா உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு முன்மாதிரி நடந்து கொள்கிறாயா உன் ஆசை என்னவாக இருக்குது புதிய பாட்டில் உன் தாகம் என்னவாக இருக்குது உன் நோக்கம் என்னவாக இருக்குது உலகத்தோட கலந்து வாழாத அன்பு சகோதரனே பாவமும் செஞ்சு தேவசபையில் வந்து போகாத அன்பு சகோதரனே ஒரு நாள் எதுவுமே உன்னை காப்பாற்றாது சாஸ் வஞ்சிக்கிறவன் தப்பாக ஒன்று ட்ராக்கில் கொண்டு போயிடுவான் உன் அர்ப்பணிப்பை நீ காத்துக்கோ பிரதிஷ்ட வாழ்க்கையை நீ காத்துக்கோ சிம்சோன் ஒரு தேவ மனுஷன பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் தேவன் எவ்வளவு நேசம் பாசம் வைத்து அவன் தோன்றதுக்கு முன்னாடி தரிசனத்தோடு அழைத்தார்னா அவர் அம்மா ஒரு ஸ்திரீ மடியில் படுத்து தன் ரகசியத்தை சொல்லி கடைசியில் கண்ணை பிடுங்கி மாவரிக்க வைத்து தன் வாயினாலே சுதா இறந்து போனார் பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டு அபிஷேகத்தை நிறைஞ்சு அவ்வளவு மகிமையான காரத்தை செஞ்சாருங்க ஆனால் முடிவுலயோ கண்ணை பிடுங்கிட்டாங்க மாவரிக்க வைத்தாங்க என்னைக்கு உன்னு தாய் அர்ப்பணிப்பு அழைத்தாரோ நீ முடிக்கிற வரைக்கும் பரலகுத்துக்குள்ள நீ கால் வைக்க ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு நிமிடமும் சொல்கிறேன் உங்களுக்கு விளையாட்டில் தாழ்மையாக இருக்கு முயற்சி பண்ணுங்க பொறுமை நமக்கு வேண்டாம் வேசித்தீங்களா இன்னைக்கு நீ ஜோ பண்ணீங்களா இன்னைக்கு கற்றுவங்களை என்ன பேசுனாரு தினந்தோறு கேள்வி கேட்டு பாருங்க இன்னைக்கு வருகை வந்தா நான் போவேனா எனக்கு தேவனுக்கு என்ன காரியம் இருக்கு இங்கே நீ பேசிக்கொண்டே அவருக்குள்ளே மகிழ்ந்து கொண்டே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா வருகை நான் அப்படியே நம்ம படுறதுக்கு போயிடுவோங்க எழுபது ஆண்டு வாழப்போகிறோம் எண்பது ஆண்டு வாழப் போகிறோம் அதுக்கு பிறகு எதை சம்பாதிச்சு எதை நம்ம எடுத்துக்கொண்டு போக போகிறோம் மன்னிங்க மறங்க கத்தர்க்காக நினைங்க எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல் நேசிங்க நம்ம ஜீவம் பண்ணலாமா கொஞ்சம் நேரம் எல்லா கண்களையும் மூடுங்க ஷாக்காபாலா தூராபா ராபா காபாலா தீரா கா

இன்னும் தேவனுக்கு எங்களை அர்ப்பணிக்க இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஒரு அர்ப்பணிப்பு ஜீவியும் எங்களுக்கு கடந்து வரட்டும் எங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக எங்களை அங்கே ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்துக்கிறோம் சுவாமி தகப்பனே இயேசு ராஜாவே உங்கள் அர்ப்பணிப்பு எங்கள் வாழ்க்கை இன்னும் ஒவ்வொரு நாளும் அசைப்பதற்காக ஸ்தோத்திரம் அதற்கு நேராக எங்களை வழிநடத்துவீராக் குற்றம் குற்றங்குறையில கிருபையாக எங்களுக்கு மன்னித்து போல் எங்களை வழிநடத்தி செல்வீராக எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம் அருமையாக்குகிறோம் இரட்சகர் மீட்புறமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ரொம்ப சந்தோஷம் தேவன் நம்மளோடு கூட பேசுவாராக நீங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ சமூகத்தில் காத்துருங்க மேலும் உங்களுக்கு ஜபம் பண்ணணும்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கத்தர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க காட் பஸ் யூ அன்பானவர்களே உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய சைதாபேட் சென்னை மற்றும் எல்ஷடாய் எழுப்புதல் சபை ராயபுரம் செல்போன் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு நான்கு ஆறு பூஜ்ஜியம்